இருக்கு கடன்னு. எப்படி எப்படி பேசுறான், எப்படி பேசுறான் பாரு. அவனை இறக்கப்படலாமா அப்பா வச்சுட்டு இறக்க. மழை மழை பெய்ய போய் தானே, மழை பெஞ்சு இல்லை அதானே உள்ளே இருந்துக்க போய் வந்தது. இல்லை இது நல்ல இல்லை நல்ல இது பூசுல பூசு. ஏ இன்னொன்று அஞ்சுக்கு ஒன்று பொழைச்சல்னா அரை மணி நேரம் வேலை பாருங்க. அதில் நாளைக்கு ஒரு கொத்தனார் ஒரு கையாள் போதும் எனக்கு. ரெண்டு நாளைக்கு வேலை பாருங்க, அவ்வளோ வரைக்கும் எனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. போங்க எங்கேயாவது நாளைக்கு படையப்பேன். நீனா அப்போ ரெண்டு கையால் மட்டும் கூட்டுவேன். எனக்கு தெரியாது, எல்லாருக்கும் தான் பொத்துரும். இவ்வளோ வாய் பேசுகிறேன் போகிற உங்களுக்கெல்லாம் இறக்கப்படக்கூடாது. ஐயப்பா அவனுக்கு எப்படி கணக்கு பார்க்க 50 ரூபாய்க்கு இன்னைக்கு எவ்வளோ பண்டம் தான் வாங்கி கொடுத்துருங்க கடை வச்சு. நானும் இழிச்ச வாயிலாம் எப்படி கணக்கு பார்க்க வந்தப்பையே பேசுகிறத கேட்டுட்டு தான் இருக்கேன்னு. இன்னும் மழை பெஞ்சாலும் நீங்கள் கெட்டுங்க. இல்லை வேண்டாம், மழை பெய்யுது இவ்வளோ வேறு வேண்டாம். போங்க, ரெண்டு நாள் வீட்டில் இருங்க, அப்போ தான் தெரியும். நாளைக்கு ஒரு கொத்தனார் ரெண்டு கையால் போதும். பைசா என்ன சும்மா வருதா புது ஊச்சி. ஏலா படப்படம் பேலை பக்கில இல்லையா பல்ல பிள்ளை அழிச்சுக்கிட்டேன். நீ எனக்கு தெரியும் வாய முடி. நீ நாளைக்கு ஒரு கொத்தனார் ரெண்டு கையால் போதும்னா சம்பளம் கொடுக்க முடியாது எனக்கு. 5000 5000 10000 நகையை விற்று போங்க. நம்மளாம் எவ்வளோ திமுறாக பேசினா பாரு. நான் ஒருத்தனுக்கு வாங்கி கொடுக்க முடியாது எனக்கு. என்ன தலையெழுத்தா சொல்லி எவ்வளோ செலவழிக்க வாங்கி கொடுக்க, எப்படி பேசினா பாரு. 50 ரூபா கொடுக்கணுமா ஒரு கொத்தன்? ரெண்டு தடவை தான் காப்பி வாங்கி கொடுப்பாங்க. என்னெல்லாம் வாங்கி கொடுக்க கடனு என் தலையெழுத்தா? நகையை விற்று 4 நாளைக்கு கூட இருக்காது வீடு கட்ட. நீ கட்டிப்பாரு எப்படி பேசாம பாரு. இந்த பையன் என்னோட இறக்கமே படக்கூடாது. பெத்த பிள்ளையை தர ஐயோ பாவனி இறக்கப்பட்டு என்னெல்லாம் வாங்கி கொடுக்க போறேன். என் பிள்ளை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான் போலீஸ் கடனில் கடனோட கடையை. ஐயோ பாவமே சின்ன பிள்ளையே அம்மா அப்பா இல்லை பிள்ளைன்னு இறக்கப்படுது. இறக்கப்படக்கூடாது. அதே மாவன் செருப்பு கலத்தி அடிக்கும் பெத்த பிள்ளைய விட்டு இதை சொன்னோம்னு வச்சுக்க தூக்கி போட்டு மிதிப்பான். நான் கையை வலிச்சுன்னா வராது நீ நாளைக்கு. எவன் தாங்குதான் இதை பூசுங்க. நீ எப்படி பூசியிருக்கே எங்கள் வரு இப்படி ஏடா பூசுவாங்க? இது நிற்குமாடா இங்கே பாரு எவ்வளோ ஓட்டம் இருக்குது. ஒரு கல்லை வச்சு படப்படன்னு கெட்டுங்கடா. 6:30 வரைக்கும் மழையில் நேரம். நாளைக்கு ஊர் கொத்தினா ரெண்டு கையால் போதும் எனக்கு சம்பளம் கொடுக்க முடியாதுப்பா. அவ்வளோ இருக்குது. வேறப்பா பைசா கிடைக்கு என்ன வேறு இடத்துக்கு போக சொல்லிட்டு. ஏன்னா ரெண்டு நாளும் இங்கே வேலை பார்த்து எனக்கு கொடுங்க. இதெல்லாம் எல்லாம் மேலே ஏற்றிருங்க. அவ்வளோ வரைக்கும் எனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. வந்துட்டு மழை பெஞ்சு சும்மா என்ன நான் கஷ்டப்படுவேன். நான் அது விற்றா எவ்வளவு 50000 கூட கிடைக்கும். 2 நாள் கூட அது இருக்காது. ஓகே வீடு கட்டிப்பாரு உனக்கு தெரியும். பைசா 4 நாளைக்கு கூட இருக்க மாட்டேங்க. அவ்வளோ விலைவாசி செங்கல் சிமெண்டு எவ்வளோ ஆகுது தெரியுமா? ஏடா இன்னும் இந்த சிமெண்ட்டு அள்ளுடா நெறி எவ்வளோ சிமெண்ட்டு உள்ள கிடக்கு. ஒரு கூறாக வேலை பார்க்கணும். நாளைக்கு அவனை கூட்டிகிட்டு வராத. வீட்டில் இருக்கட்டும் எனக்கு தேவையில்லை. நான் யாருக்கும் இறக்கப்பட முடியாத பேர் 50 ரூபா கேட்காம பேர் நான் எவ்வளோ ஆனால் இன்றைக்கி வாங்கி கொடுத்துருக்கேன். பெத்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும். எந்த பிள்ளைய எப்படி போனால் எனக்கு என்ன வேலைக்காரனா வேலைக்காரன் கணக்காக வைக்கணும். நம்ம ஐயப்பானும் பிள்ளைகள் கணக்காக வச்ச மாதிரி நெரு எப்படி அள்ளியிருக்க பேர் நெரு எவ்வளோ சிமெண்ட்டு பைசா இது நல்லா அள்ளுல கரண்டி வச்சு இப்போ கரண்டி நம்ம கரண்டி வச்சு அள்ளு என்ன என்ன இருக்கு ஒரு சிமிடிதான கண்ணு குருடா அங்கே வரு நல்லா அள்ளுடா கரண்டி வச்சு அள்ளுட கை பொத்துனா நாளைக்கு வராத. யாரையும் நான் தாங்கலை நான் அழைக்கல. நாளைக்கு ஊர் கொத்தனா ரெண்டு கையால் போதுண்டா. இல்லை கடனுக்கு வேலை பார்க்கணுன்னா வேலை பாருங்க திங்கக்கிழமை தான் தருவேன். பைசா இல்லை இன்னைக்கு இருக்கிறது 50 ரூபானாலும் இருக்கான் இருக்கிறது தான் தருவேன். 2 நாள் கடன் பாருங்க திங்கக்கிழமை பைசா வந்துடும். புது நெக்லஸ் நான் விற்க போகிறேன் தெரியுமா? எங்கள் அப்பா 2 நாள் கூட நான் போடலை இந்த வீட்டுக்காக எப்படியும் முடிச்சிடணும்னு. இப்படி வந்துட்டு நீங்க சும்மா மழை வந்து இருந்துட்டு அந்த கணக்கு பார்க்க முடியல. 6 மணிக்கு ஓடணும்னு பாக்கிய எல்லா பக்கம் அப்படிதான். அப்ப எனக்கு வேண்டாம் ஒர்க்கு அவங்கள மட்டும் வர சொல்லுவோம். நீங்க எங்கேயும் கூட்டிட்டு போய் நீங்க வாங்க தம்பி நாளைக்கு நீங்களும் ரெண்டு கையால் அந்த பையனையும் கூட்டுவா. ஏன்னா அந்த சின்ன பையில வந்தோம்னா எனக்கு பிரச்சனை. அவன் நீ அவன் இன்னும் ஒரு ஆள் முடிஞ்சிட்டு அவன் எங்கேயும் போட்டும். அப்படி போனாதான் தெரியும் வேலை. ஆமா 3 வரை போதும் போதும். ஆமா நில விடவுக்கு போதும். நான் அவங்களுக்கு திங்கக்கிழமை பைசா கொடுத்துறேன். அதான் அவங்க 2 பேரும் இன்னொரு பையன் உங்கள் ஆளில் இன்னொரு பையன் அவனை மட்டும் விடு நீ இவனை விடு போதும் போதும். 3 பேர் போதும்னா எல்லோரும் சம்பளம் கொடுக்க முடியாது எனக்கு. 5000 10000 கறியை அறுத்தா கொடுப்பேன். கூப்பிட்டா எல்லோரும் சம்பளம் கொடுக்கணும். இங்கே பாரு 6 மணிக்கு நான் மழை பெஞ்சு எவ்வளோ நேரம் இருக்கியா படையப்போ எப்படி பேசாத? அதுக்கு நானும் செய்ய முடியாது. அதான் வேண்டாங்க எல்லோரும் வந்து மழை வந்தால் எனக்கு நஷ்டம். 2 பேர் வேலை பார்த்து மழை வந்தால் எனக்கு நஷ்டம் இல்லை. ஆமாம் மனசாட்சியிலே வந்து எவ்வளோ நேரம் இருந்து எவ்வளோ வேணாம் இல்லை ஐயோ பாவனை வாங்கி கொடுத்தேன். ஒரு 1/2 மணி நேரம் வேலை பார்க்க யோசிக்க
தெருவெல்லாம் கடை எனக்கு. விளக்கமா வச்சு லேச தூத்துட்டு போடுடா. அந்த குறைய மேல கெட்டுனானே அதை விட்டுட்டு எப்படி இதையும் கொஞ்சம் கட்டி விடுங்களேன்னு இந்த லைனுக்கு. என்ன இது வரைக்கும் எட்டாயிரம் உன் இடத்துக்கு அழகா ஒரு நாலு லைன் வச்சு விடுவேன். இது ரெண்டு லைன் கட்டி விடுடா எட்டும் ஸ்டூல போட்டு கெட்டலா ரெண்டு லைன் கட்டி விடு. இருபது செங்கல இருக்கதை வச்சு கட்டணும். இருபதா எண்பதா ஒரு குதிரை அவ்வளவு வாங்க முடியாது. பைசா வச்சிருக்கா இருநூறு முந்நூறு கொடுக்க அதெல்லாம் இல்ல. இருக்கதை வச்சுதான் கட்ட முடியும். ஒரு கொத்தனா ரெண்டு கையால போதும்பா. நாளைக்கெல்லாம் அவ்வளவு வராதுங்க. நான் சம்பளம் கொடுக்க முடியாது. காப்பி பீலாம் என்னால வாங்கி கொடுக்க முடியாது. நீ வாட, நீ வாரியடா. நாளைக்கு சிங்காலமா தான் பைசா கிடைக்கும். இங்க ஒரு கொத்தனா ரெண்டு கையால எனக்கு போதும். எனக்கு அவ்வளவு இருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது. எனக்கு முடிஞ்சிட்டு ஒரு கொத்தனாரு ரெண்டு கையால் முடிஞ்சிட்டு. அதுக்கு மேலே எனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. திங்கிழமை தான் கிடைக்கும். ஆமாம், மொத்தமாக லீவா. எப்போ வேலை முடிதோ அப்போ தான் நான் பைசா கொடுப்பேன். என் பொருளெல்லாம் போட்டு போக முடியாது கடவங்களுக்கா. பாரு, சரி நீ கட்ட வேண்டாம், நீ விட்டுரு கெட்ட வேண்டாம். நீ நாளைக்கு வரவே இல்லை வேற ஆளை வச்சு நான் கட்டிக்கூட. ரெண்டு நாள் கடன் கொடுக்க முடியாது. என் பொருளை ஒன்றும் போட முடியாது. பூரா களவண்டு போயிடுவேன். நாட்டை கொஞ்சிலோ அவ்வளோ பொருள் பத்தாயிரம் ரூபா பொருள் வச்சுட்டு நான் போக முடியாது. இருக்கையில களவண்டு தான் பாதி பொருளை நான் போட்டு போக முடியும். வீட்டுக்களை துப்பாதே ஆகணும். வெளியில போய் துப்பு. வீட்டுக்களை போய் குளிச்சு குளிச்சுன்னு துப்பிக்கிட்டு இருக்க. என்னன்னு தான் பூசிருக்கேன். இதை போட்டு போட்டு விட்டுடா, போட்டு போட்டு விடு. நாளைக்கு வேற ஆள் வருது நான் கட்டிக்கிட தேப்போம். நீ போட்டு உங்க சம்பளத்தை வாங்கிட்டு போங்க. வேற ஆள் நிறைய ஆள் இருக்கா, ரெடியா இருக்கு. கடையத்துல இருந்து ரெண்டு பேர் இருக்காங்க. முதல்ல ஒரு பையன் கட்டுனு அவனும் ரெடியா இருக்கு. யாரும் இந்த ஆங்கலன்னு அவ்வளோ பொருளை நான் போட்டு போக முடியாது. கலாண்டுருவானுவேன். மண்ணெல்லாம் எத்தனை பேர் கலாங்க வரோம். ஆள் இருந்துமே முழுசா கொள்ளை அடிச்சிருவேன். எத்தனை பொருள் ஆள் இருக்கையில போயிட்டு தெரியுமா? கண்ணு முழுக்கும் மூடல கலாண்டுதான். ஏடா ஒரு ஆறரை வரைக்கும் கொஞ்சம் வேலை போய் அங்கேயே கட்டுங்கடா. என்ன டைம் இது? எத்தனை தரம் மலையில இருக்கியா? அது என்ன எப்படி இருக்கு? வார அப்போ இங்க வேற ஒன்பது மணிக்கு வந்து ஆறு மணிக்கு போங்க. ஒன்பதரைக்கு தான் வாரிய. எங்க வரியா? ஆறரை வரைக்கும் வேலை பாருங்க. ஒன்பது வரைக்கும் அப்போ ஒன்பது மணிக்கு வாங்க. என்னது சாப்பாடு தின்னுட்டு வர? ஒன்பது ஆறு மணிக்கு ஆறரை வரைக்கும் வர.